Hello friends, welcome to Powerful Learning. In the video, anytime open irukkakoodiya 9 free online internship with certificate paaka porom. Idhula irukkira ellame international companies tha. Free certification, internship, master class ku Powerful Learning channel la subscribe pannikonga. Arrow button click panni all nu kodunga. Ennoda channel la playlist nu oru tab varum. Adhula nariya tutorials, free certification, internships, scholarships la upload pannirken. Paarenga. Instagram la Powerful Media official account ah follow pannikonga. Ungalku edho course venalum neenga adhula kekkalam. Instant updates um kudupen. Naa porra video la edho ungalku onnu pidichirundha keela option la thanks nu irukum. Adha click panni எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எனி டைம் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்கிற மாதிரி எனி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு டெட்லைனுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எக்ஸாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக என்ரோல் பண்ணி ஃப்ரீயாக அதுவும் 6 hours இன்டர்ன்ஷிப்ஸ் முடிக்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இந்த டைம் கூட அட்டன் பண்ணிக்கலாம். டெட்லைனில் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாப்புலர் ஆன அசென்ஷியல் உடைய நோதி கோடுங்கிறதுக்கான இன்டர்ன்ஷிப். இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுக்கு பெயர் வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப். அது ஃபாரின் கண்ட்ரீஸில் வர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 6 hours தான் ஆகும். அசென்ச்சர் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சென்டர் தான் வந்துட்டு உங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அசென்ச்சர் கம்பெனி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பேசிக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய குவரிஸ் வந்துருந்துச்சு. நான் போல் போட்டிருந்தேன், அதுக்கு கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இது சம்மந்தப்பட்டமாக ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். இதில் ஃபஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், ஜாவா ஸ்ப்ரிங், அதே மாதிரி ஊப்ஸில் இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிவ் வெப்சைட்க்கு நீங்கள் ஒரு கிளாஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோட் ரீஃபேக்டரிங், இதில் கோட் ரீஃபேக்டரிங் கான்செப்ட்ஸில் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், ரீயூஸ் எப்படி பண்ணலாம்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், இதில் ஜென்கின்ஸ் டெவாப்ஸ்ங்கிற கான்செப்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம சேனல்லே இதுக்காக ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எஜைல் மெத்தடாலஜி, அதே மாதிரி எஸ்டிஎல்சி பற்றின நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணுற மாதிரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். டாஸ்க்கும் அது கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் 6 hours. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப பாப்புலரான இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஆக இருக்கக்கூடிய சிஸ்கோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரோ டு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற தீமில் தான் இந்த ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பை வழங்கிட்டு இருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. நீங்கள் எனி டிகிரியில் இருந்தாலுமே நீங்கள் இதை அட்டன் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் ஆகும். டைரெக்டாக சிஸ்கோலேருந்தே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 5 hours தான் ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃப்ரீங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்கோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸ் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் வீடியோ வேணா நீங்க பாத்துக்கலாம். ரியல் உங்களுக்கு ரியலா வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். உங்களுடைய சிவி, அதாவது ரெசியூமே அண்ட் லிங்க்டின்ல நீங்க இதை போட்டுக்கோங்க. ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கெயின் பண்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க கரியருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ராஜெக்ட் இனிஷியலைசேஷன். இதுல ரியாக்ட், என்பிஎம், கிட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் டிசைன் த சிண்டாக்ஸ் ஃப்ரண்ட் எண்ட். இதுல பாத்தீங்கன்னா ரியாக்ட் டிசைன் திங்கிங் ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தப்பட்டமா. நெக்ஸ்ட் யூசர் பப்ளிக் ஐபி, இதுல நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரீம், டேட்டா எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஒர்க்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியலினாலுமே நோ ப்ராப்ளம், ஏன்னா அதுக்கு டெட்லைன் இல்லை. நீங்கள் படிச்சுட்டு கூட இதை பர்சியூ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 hours தான் ஆகும் சிஸ்கோ உடையது. தேர்டாக பார்க்க போகிறதும் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான், ஸ்டாண்டர்ட் பேங்க். நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகணும், இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் நீங்கள் இது தாராளமாக இதை அட்டன் பண்ணிக்கலாம். 5 hours ஆகும் மேக்ஸிமம். இதில் ஸ்டாண்டர்ட் பேங்க்கில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, கஸ்டமர்ஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குது. ஒரு வீடியோவும் இருக்குது. உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுடைய பர்சனலைஸ்
டோக்கனைஸ்டு சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் டோக்கன் பேஸ்ட் அத்தன்டிகேஷன், ஜாவா செக்யூரிட்டி அத்தன்டிகேஷன் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சு எப்படி ஃபேஸை என்கோட் பண்ணலாங்கிறத பைத்தான் லேம்டா வச்சுலாம் யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் குவரிங், அஃப்கோர்ஸ் டிபி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எஸ்கியூஎல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு தெரியினாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் படிச்சுட்டு இது அதுக்கப்புறம் பர்சியூ பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு வியூ எப்படி கிரியேட் பண்ணலாம், டேங்கோ பைத்தான் எம்விசி வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் 4.5 hours ஆகும். நம்மளுடைய எஜுகேஷனல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபோர்த்தாக பார்க்க போகிற கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் ஆர்ட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடியது. ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், மேக்ஸிமம் 6 hours ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரிலேட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க. இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பாங்க. டிரெக்டர், இந்த கம்பெனியோட டிரெக்டர் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் பேசியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். டேரக்டாக எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ்லேருந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லெவரேஜ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் உங்களோட இன்டர்வியூ டைம்லலாம். அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் அவங்ககிட்டருந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. பர்சனலைஸ்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ப்ரொஃபஷனல் பண்ணோம். இதுக்காக நீங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஊப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் ஒன் இன்வென்ட்ரி சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத டிஎஸ் அண்ட் கோ ரிலேட்டிவ் வச்சு பண்ணுவீங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கிரியேட்டர்ஸ், இதுக்கு ஃபீச்சர் டிசைன் கேம் இன்ஜின் டெக்னாலஜிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஹியூலட் பக்கார்ட் என்டர்பிரைஸோடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப். மேக்ஸிமம் 6 hours ஆகும். ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் கரியர் இருக்குது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இவங்க என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறதுலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். சர்டிஃபிகேட் இருக்க உங்கள் ஃப்ரீ டைம் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ், உங்களுக்கு இப்போ நீங்கள் வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அப்போ பண்ணிக்கலாம், இல்லை எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, நடுவில் நீங்கள் பிரேக் எடுத்து கூட பண்ணிக்கலாம். ரெசியூமெலாம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ், இதில் ஜாவாட ஸ்பிரிங் போர்ட், கிளவுட் பிளாட்ஃபார்ம், கம்யூனிகேஷன், எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாலே போதும், அங்கே கம்யூனிகேஷன் வந்துட்டு ட்ரபிள் ஆகாமல் நீட்டாக நீங்கள் பேசுறது புரிஞ்சால் போதும். அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக் ரெஸ்ட்ஃபுல் வெப் சர்வீசஸ், இதில் நீங்கள் ஸ்பிரிங் போர்ட், வெப் டெவலப்மெண்ட், ஜாவா இன்க்ளூட் பண்ணுவீங்க. தேர்ட் ஒன் அப்லோட் டேட்டா, ஜேசன் வச்சு நீங்கள் டேட்டா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் HTTP ரெக்வஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் கெட், புட், போஸ்ட் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜே யூனிட் மாக்கிட்டோ யூஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் 6 hours ஆகும் இந்த ஹியூலட் பக்கார்ட் என்டர்பிரைஸ்க்கான இன்டர்ன்ஷிப்க்கு. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பாப்புலரான கம்பெனி ஸ்கை ஸ்கேனருடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ப்ரோக்ராம். இதில் இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 7.5 hours ஆகும். நீங்கள் நடுவில் பிரேக் எடுத்து கூட பண்ணலாம், இல்லை ஒரேடிக்காக கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், தாராளமாக உங்கள் ரெசியூமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலை, நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்துட்டு டாப் கம்பெனியில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, ஜாப் அப்ளிகேஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேசுனீங்கனாலே போதும், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் தெரிவித்தாலே ரெக்ரூட்டருக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் பேக் ரியாக்ட் வெப் ஆப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ட்ராப் திஸ் ஆர் மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் ஒன் மொபைல் ஃப்ளைட் இன்டர்நெட்ரி, இதில் நீங்கள் காட்லின், காட்லின் வந்துட்டு சிம்லர், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்காகலாம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம், இதுக்கு ஜீரா, ஜீரா கான்ஃப்ளூவன்ஸ், இது ரெண்டுமே வந்து பாப்புலராக இருக்கக்கூடியது. நீங்கள் இந்த கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஃபிக்மா, கொலாபரேஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இந்த ஒரு டாஸ்க்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட் என்ஜினியர்ஸ் யூகே வித்தவுட் பார்டர்ஸ்க்கானது யூகேல இருக்கக்கூடிய கம்பெனிக்கான குளோபல் ரெஸ்பான்சிபிள் என்ஜினியரிங்கிற டாபிக்ல இந்த இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 6 hours ஆகும். ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணுவீங்க. ரெசுமில அஃப்கோர்ஸ் நீங்க இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கான்செப்ட்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி என்ன ஒர்க் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சர்டிபிகேட் இருப்பாங்க. உங்க ஃப்ரீ டைம்ல பண்ணலாம். இது நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்க கரியர் பாத் என்னங்கிறத உங்களுக்கு முடிவு பண்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டைரக்டா நீங்க வந்துட்டு இந்த ஒரு என்ஜினியர் வித்தவுட் பார்டர்ஸ் யூகே கம்பெனில இருந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், ரிஃப்ளெக்ஷன், கம்யூனிகேஷன், இந்த மூணு ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டாஸ்க்ல ரீசர்ச் இன்க்ளூட் பண்றாங்க. தேர்ட் டாஸ்க்ல லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஃபோர்த் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ரைட்டிங். இது எல்லாமே மஸ்ட். நான் டெக்னாலும் சரி டெக்னாலும் சரி, இது எல்லா ஸ்கில்ஸுமே மஸ்ட். மேக்ஸிமம் உங்களுக்கு 6 hours தான் ஆகும். நெக்ஸ்ட் GA எக்ஸ்ப்ளோரர் சீரீஸோட என்ஜினியரிங்கான ப்ரோக்ராம். இதுல இன்னொன்று என்னன்னா, இதில் எல்லாமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் வருதுல்ல, அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணணும்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்னாலுமே இதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4.5 hours ஆகுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஷார்ட் வீடியோ இன்ட்ரடக்ஷன் இருக்குது. இது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் உங்களோட ரெசியூமே இல்லை உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக்கோடைய ரெக்ரூட்டருக்கு உங்களுடைய ரெசியூமே போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அவங்களே கூட உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிரிட்டிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், லிசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற ஸ்கில்ஸ்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் வந்துட்டு ஏவியேஷன் கான்செப்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன ஸ்கில்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ், இதை பற்றிலாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 4.5 hours ஆகும். நெக்ஸ்ட் டெல்ஸ்ட்ராவுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப். இதுவும் பாப்புலரான கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 4 hours ஆகும் மேக்ஸிமம் இந்த இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு. இது ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்டு கம்பெனி தான். 20 countriesக்கு மேலே இது இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா பேஸ் இன்டகிரேஷன், அதே மாதிரி கோடிங், ரெஸ்ட் API, இது சம்மந்தப்பட்டமாக நிறைய இன்டர்ன்ஷிப் லான்ச் பண்ணுவாங்க. ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். உங்களோட ரெசியூமே சிவியில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் API டெவலப்மெண்ட், இது கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி ஜாவா ஸ்ப்ரிங்லாம் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் டேட்டா இன்டகிரேஷன், இதில் H2 ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், H2 டேட்டா பேஸ். தேர்ட் ஒன் வந்துட்டு பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட், கியூகம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ், இது ஒரு டூல் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட் கிளீனப், சோனார் கியூப் வச்சு நீங்கள் இதை பண்ணுவீங்க. இது பண்ணி முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. வீடியோவில் காமிச்ச எல்லா இன்டர்ன்ஷிப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. டிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். எப்படி போகணும்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 videos மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.